அன்பு தூது டிவி நேயர்களே, இந்த தூது டிவி வழங்கும் சூப்பர் சிங்கர் சீசன் டூ நிகழ்ச்சிக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தூது டிவி வழங்கும் சூப்பர் சிங்கர் சீசன் டூ செமிஃபைனல்ஸ் இந்த நாளிலே நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் இதில் உங்கள் யாவரையும் அன்பாய் வரவேற்க இந்த நிகழ்ச்சிக்கு நேராய் நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 2 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழிக்கலாம். இந்த தூது தொலைக்காட்சி வழங்கும் சூப்பர் சிங்கர் சீசன் டூ செமிஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த தூது தொலைக்காட்சியில் நடைபெறுகிற இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டூ உலகம் முழுவதும் அநேக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நிறைய தொலைபேசி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பாட வேண்டும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்வேன், நிச்சயமாக உடனடியாக நவம்பர் மாதம் அல்ல டிசம்பர் மாதம் சீசன் 3 நடைபெறும், அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக இந்த தூது தொலைக்காட்சி நடத்தும் சூப்பர் சிங்கர் சீசன் 2வில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியில் விசேஷமாய் நடுவராய் இங்கே பாடக்கூடிய பாடகர்கள் எல்லா இடங்களிலிருந்து வந்திருக்கிறீங்க. தமிழகம் முழுவதும் ஒரு அருமையான சகோதரி அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கும் அவங்க வந்திருக்குது, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளில் பாடக்கூடிய அத்தனை பாடல்களையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நடுவர் இருவர் நம்மத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். 2 நடுவரும் ஜட்ஜஸாய் இந்த நாளிலே உங்களை செலக்ட் செய்ய போகிற ஜட்ஜஸ் 2 பேர் உலக புகழ்பெற்ற தேவ ஊழியர்கள். விசேஷமாய் அன்பான தேவ ஊழியர் இலங்கை ராஜேந்திரம் ஐயா, உலக புகழ்பெற்ற தெய்வ ஊழியர், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான தெய்வ ஊழியர் என் அன்பு ஐயா இலங்கை ராஜேந்திரம் ஐயா, அவளுடைய அன்பு மகள் மூற்ற புதல்வி, என் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சிஸ்டர் ஆனி சாலமன் அவர்கள் உங்கள் மத்தியில நடுவராய் வந்திருக்கிறார். அவர்களை நாம் கைகளை தாட்டி நாம் வரவேற்போம். Welcome you, my dear sister. எனக்கு ஒரு சகோதரியை போல அவர்கள் என்னை உரிமையாய் என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அவருடைய ஊழியத்திற்கு போகும்போது என்னை அதிகமாய் அன்பு பாராட்டுகிற என் அன்பு சகோதரி ஆனி சாலமன் அவர்களை வரவேற்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான ஆனி சாலமன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷீ இஸ் எ கிரேட் காஸ்பல் சிங்கர். அவர் நிறைய ஆல்பம் வெளியிட்டிருக்கிறார். அதில் நம்மை அதிகமாய் கவர்ந்த ஒரு பாடல், என் உயிரான உயிரான இயேசு என்ற இந்த பாடல் அதிகமாய் உலகத்தை ஒரு கலக்கு கலக்கியது. அந்த பாடலை பாடி அவர்கள் சாதாரண பாடகர் மாத்திரம் அல்ல, அவர்கள் ஒரு ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சகோதரி. அவருடைய ஊழியத்திற்கு நான் கடந்து போயிருக்கிறேன். பல லட்சங்கள், கொஞ்ச நெஞ்சம் அல்ல, 3-5 லட்சத்துக்கு மேலான மக்கள் இலங்கையில் கடற்கரை முழுவதும் மணலை தான் நான் பார்த்துருக்கிறோம். ஆனால் கடற்கரை முழுவதும் மக்கள் வெள்ளம் நிரம்ப தனது ஊழியத்தை நிறைவேற்றுகிற அன்பு சகோதரி ஆனி சாலமன் அவர்கள் இன்னைக்கு அவங்க இங்கே வந்திருக்கிறாங்கன்னா அது நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் நான் கருதுகிறேன். அன்பான சகோதரி ஆனி சாலமன் அவர்கள் ஊழியக்காரர் மட்டுமல்ல, காஸ்பல் சிங்கர் மட்டுமல்ல, அவர்கள் விசேஷமாய் அட்வர்டைஸ்மெண்ட்
field la kuda sini union la kuda avargal paniyaatirukkargal siru kulandaiya irundha naatkal irundhe Sri Lanka broadcasting corporation union la avargal pangullavargal avargal nariya short films ellam edutha எடுக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு டைரக்டரும் கூட அன்பான சகோதரி அவர்களை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அது மாத்திரமல்ல உலக சமாதானத்திற்காக அன்பான சகோதரி யூனிட்டி அவார்ட் என்ற நல்ல ஒரு அவார்டை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலிருந்து 1988 வருஷத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நல்ல கைகளை தட்டி இது ஒரு பெரிய ஒரு சாதனை. அப்படிப்பட்ட சாதனை புரிந்த அன்பான சகோதரி ஆனி சாலமன் அவர்கள் மத்தியில் இருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அண்ட் ஷி ஹஸ் ரிலீஸ் மெனி ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய குறு படங்கள், நிறைய படங்களை டைரக்ட் செய்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரி நம்ம மத்தியில் இருப்பது நான் சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜ், ரொம்ப கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனி சாலமன் ஜட்ஜாக இருக்கிறாங்கன்னா எனக்கு பயமே இல்லை, ஏன்னா கரெக்டாக எடுப்பாங்க. அவர்களுக்கு சப்போர்ட்டாக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் அர்ப்பணா அவர்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த அன்பான அர்ப்பணாவையும் நம் கைகளை தட்டி வரவேற்போம். ரியலி வி ஆர் ஸோ ஹாப்பி டு வெல்கம் யூ டு ஆனி சாலமன் அவர்களையும் அர்ப்பணா அவர்களையும் வரவேற்பதில் நான் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். அதே போல் என்னை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிற அன்பான வாலிப தம்பிகள், என் அன்பு சகோதரர்கள், இசை வல்லுநர்கள், அன்பான ஒவ்வொருவரை குறித்து நான் அதிகமாக சொல்ல வேண்டும். இடையில இவளை குறித்து நாம் சொல்லுவோம். அதுக்கு முன்பாக இவருடைய இசையை நீங்கள் ரசிக்க தான் போறீங்க. இடையில இவளை குறித்து நான் சொல்லுகிறேன். அன்பான தேவ கிருபை அவருடைய மியூசிக் டீம் நம்ம மத்தியில் இருப்பது ஒவ்வொரு சீசன்லையும் சீசன் ஒன்லையும் தேவ கிருபையுடைய டீம் தான் வாசித்தது. இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டூலும் அவர்களை வாசிப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த மியூசிக் டீமை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்தி இவர்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சாக்ஸ் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, எல்லாருமே நல்லா வாசிக்கிறீங்க. தமிழாக வாசித்தாங்கன்னா நம்ம ரசித்திருக்கிறோம், இன்னும் நம்ம ரசிக்க போகிறோம். ஆக இவர்களெல்லாம் ரசிப்பதற்கு முன்பாருங்க, என் அன்பு சகோதரி ஆனி சாலமன் அவர்களையும் அன்பு சகோதரி அர்ப்பணா அவர்களையும் நான் முன்பாக அழைக்கிறேன். தே வில் கிவ் யூ சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் தே ப்ளீஸ். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படியே உங்களுக்கு சில அறிவிப்புகளை சொல்வார்கள். அதை சொல்லி அவர்கள் சின்ன சாட்சி அவளை குறித்து பேசி ஒரு பாடலை பாடும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றீங்க, பாடினா நல்லா இருக்குமா, பாடணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? ஆமா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவர்கள் பாடிதான் ஆக வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் விருப்பமே எங்கள் விருப்பம். ஆக நேயர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆக ஓவர் டு அன்பான சிஸ்டர் ஆனி சாலமன், நம் கைகளை தட்டி அவளை வரவேற்போம். Praise the Lord. This is a great privilege and so joyful to be here among each and every one at the Super Singer Season 2, which is hosted by the Thoodhu TV. I'm greatly proud to be associated with Dr. Anna Rajana, so dearest and nearest. So it is our God who has made us to be here. It is to, for the expansion of His kingdom. Ippoludumaga இங்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா அவர்களுடைய சார்பிலும் தூது தீவி சார்பிலும் வரவேற்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவருடைய ராஜ்யம் விரிவடையவும் அதற்காக மட்டுமே தான், வேற ஒன்றும் அல்ல. ஏனென்று சொன்னால் அவருக்காக பாடுகிற எந்த நாவும் அவரை துதிக்கிற எந்த உள்ளமும் தேவனால் கனப்படுத்தப்படும், உயர்த்தப்படும். Irrespective of your capacities, capabilities and backgrounds. எப்படிப்பட்ட நிலையிலும் எந்த திறமையிலும் எனக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லி பயந்து கொண்டு, ஐயோ எனக்கு இது தெரியாதே அது தெரியாதே என்று வந்து ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்க்கிறதெல்லாம்
அந்த உண்மை, the dedication என்று சொல்லுகிற அந்த அர்ப்பணத்தை. ஆகவே உம்மை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று அண்ணா சொன்னது போல, உங்களுக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்பு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல மேடையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் எல்லாருக்குமாக. ஆகவே எதுக்கும் பயப்படாதபடிக்கு நான் என் தேவனுக்காக செய்கிற ஒரு சின்ன ஊழியம், என் தேவன் என்னில் பிரியப்படட்டும். ஆனால் அது திறமையோடும் சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு அளவின்படியாக, உலகம் எதிர்பார்க்கிற தரத்தின்படியாக, குவாலிட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு முறைமையின்படியாக இருக்கும் பொழுது அது உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால்தான் சினிமா உலகத்திலே ஆர்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிற கலைஞர்களை இந்த உலகம் வரவேற்கிறது. அப்படித்தானே? ஏனென்றால் அங்கு ஒரு தரம் இருக்கிறது, ஒரு அடிப்படை இலக்கணத்தின்படியாக அவர்கள் கற்று இன்னும் பயிற்சிகளை பெற்று அவர்கள் மற்றவர்களுக்கு நேராக நிற்கிறார்கள். ஆகவே எப்பொழுதும் தேவனுக்கு முன்னதாகவும் அவருக்கு ஒரு பூஜையை பலியை படைக்கும் பொழுது அது நேர்த்தியாகவும் அழகாகவும் அடிப்படையாகவும் எங்களால் முடிந்த ஆவி ஆத்தும சரீரம் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு ஒரு நல்ல ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற பயிற்சியை எடுத்து நாங்கள் வந்து நிற்கும் பொழுது உலகம் அதை அங்கீகரிக்கும். அதற்கு மேலாக எங்கள் தேவன் எவ்வளவு பெருமைப்படுவார் என்ன சொல்றீங்க? அதனால் தான் இப்படிப்பட்ட மேடைகளை உங்களுக்காக அண்ணா அவர்கள், ஐயா அவர்கள் தன்னுடைய முழு பலத்தோடும் ஆசையோடும் விருப்பத்தோடும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர் இரண்டாம் முறை வருவதற்கு முன்னதாக என்னெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தான் வந்து நிற்கிறோம். நாங்கள் ஒன்றும் லதா மங்கேஷ்கரோ இல்லை பி சுஷீலாவோ அல்ல. ஆனால் குப்பையிலும் துக்கத்திலும் பாடுகளிலும் மனுஷரால் கைவிடப்பட்ட நேரத்திலும் தூக்கி எடுக்கப்பட்ட பாத்திரங்கள். Is that so? So it is our attribute to give the best to him, to do the best to him and to get ourselves trained for the agenda of the world, how the world is going to expect, and it is our own duty to stand before the world as it acknowledges us. Okay? இந்த சின்ன பாடலை பாடுகிறேன். எனக்கு தொண்டை ஃபுல்லாக அடைச்சிருக்கு. போன வாரம் எல்லாம் ஐ வாஸ் இன் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. ஸோ காய்ச்சல் ஃபீவரோடு இருந்தது. ஆனால் என்னோடய அண்ணா உங்களுக்காக செய்திருக்கிற இந்த நல்ல இடத்தை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளும்படியாக கேட்குறேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற ஒரு சின்ன ஒரு பாடலை பாடுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியுமா? உம்மை போல இந்த உலகிலே வேறு ஒருவரும் இல்லையே, தெரியுமா? உம்மை போல உலகிலே ஒருவரும் இல்லையே, உம்மை போல உலகிலே ஒருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, இதய துடிப்பும் நீரல்லோ. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, இதய துடிப்பும் சூப்பர் சிங்கர்லாம் நடத்துறாங்க. அதை காட்டிலும் இந்த தூது டிவி நடத்துகிற சூப்பர் சிங்கர் விசேஷமாக இருந்தது என்று சொல்லி நேயர்கள் சொல்லும்படியா. இன்னைக்கு எனக்கு தெரிந்து அநேக விசுவாசிகள் கூட ஃபோன் பண்ணி பேசும்போது உங்கள் நிகழ்ச்சி, தூது தொலைக்காட்சி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லா இடங்களும் இருந்தும் எனக்கு தொலைபேசி வருகிறது. இதை பார்க்கும்போது அதிக சந்தோஷம். நான் அநேக நேரத்தை நான் வீணாக்காதபடி
நிகழ்ச்சிக்கு நேராய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஓவர் டு தி கான்டெஸ்ட். இப்பொழுது நம்ம இந்த போட்டிக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவது அன்பான சகோதரர் ஏ சிவானந்தம், ஏ சிவானந்தம் அவர்கள் பாட வருகிறார். பாட வரும்போது அன்பு சிவானந்தம் அவர்களை கைகளை தட்டி வரவேற்போம்.